நடிகர் சித்தார்த் அவர்கள் சொன்னார்ல, தயவு செஞ்சு டேரக்டெலாம் நடிக்காதீங்க, டேரக்டெலாம் நடிக்காதீங்களே, மம்முட்டி மாதிரி ஒரு நடிகை எல்லோரும் இருந்தால் நாங்கள் ஏன் நடிக்க வர்றோம்? தயவு செஞ்சு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏன் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியலை. இப்போவுனு படமாக பார்த்ததுக்கப்புறமே தெரியலையே, ஒரு மனுஷன் கதை கேட்டு ஒத்துக்கிட்டு இருக்கானே, அதனால தான் அவரை கொண்டாடி தீக்கணும்னு நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். ராம் வந்து இன்னைக்கு ஃபுட்பால் மேட்சுடைய வேர்ல்ட் கப்புடைய ஃபைனல்ஸை விட்டு இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லணும், ஆட்டம் எப்பவும் 11 பேர் தான் ஆடுவான், ஆனால் சப்ஸ்டியூட்னு வெளியே ஒரு 4 பேர் நின்று ஆட்டக்காரன் எவ்வளோ தூரம் ஓடுவானோ அவ்வளோ தூரம் வெளியே சப்ஸ்டியூட்டும் ஓடிக்கிட்டே இருப்பான், இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும். அவன் என்ன நம்புவான்னா, எப்படியும் கோச் நம்மளை உள்ளே கூப்பிடுவார் ஆட்டம் முடிகிறக்குள்ளே, இந்த கோலை நம்ம தான் போட போகிறோம்னு இந்த சப்ஸ்டியூட் நம்புவான். அதன்படியே எப்பொழுதும் சப்ஸ்டியூட் தான் உள்ளே வந்து கோல் அடிப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா, முடிவு பெறாத ஆட்டத்தில். அந்த மாதிரி இந்த பேரன்புங்கிற படம் இருக்கு இல்லையா, இதற்கு முன்னாடி ராம் எடுத்த 3 படம் இருக்குது பாருங்கள், அது பூரா வெறும் பாம்பப் தான் நினைக்கிறேன், கிரவுண்டுக்கு வெளியே ஓடி ஓடி பார்த்துருக்கான், இதுதான் அடித்த கோல்னு நினைக்கிறேன். அவனை இவன் ரொம்ப நாளாக வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவன் ஆட்டத்துக்குள்ளே இறக்கிடுவோம்னு நினச்ச கோச் இருக்கார் பாருங்கள், அதுதான் அந்த தேனப்பன் நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தின தேனப்பன் ராமே அறிமுகப்படுத்திருக்கலாம், ஆனால் அவர் காத்துக்கிட்டே இருந்திருக்காரு, வார்ம் அப்லாம் ஆகி வரட்டும், கோல் போடும்போது இவன் உள்ளே இருக்குவோம்னு. ராமின் கணக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது. யுவன் சங்கர் ராஜாவினுடைய பாடல்களை நீங்கள் எல்லாம் கேட்டீங்க, பாடல்களை நீங்கள் கேட்டீங்க, நான் இந்த படத்துடைய சவுண்ட் ட்ராக்கை கேட்குறக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது புகழ்பெற்ற ரொம்ப துன்பம் பண்ணவன் தான் வந்து, துன்பத்தை அனுபவிக்கிறவன் தான் வந்து புகழ்பெற்றவர்களுக்கு மகனாக பிறக்கிறார்கள். காரணம் எப்போ பார்த்தாலும் அப்பனோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை நிறைவேற்றுவதே தனக்கான பெரிய வாழ்க்கை வேலையாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு இவன் அது இந்த படத்தில் நிறைவேற்றிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர்களில் எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும்னு தெரிஞ்சவர் இளையராஜா, அதுக்கப்புறம் இவர் நிஜமாகவே இப்போ யுவன் சங்கர் ராஜா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நடிகர்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்காங்க, நேரம் இல்லையே வச்சுக்கங்களேன், முக்கிய நிகழ்ச்சி மேலே இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள்லாம் சிறப்புன்னு சொல்வதற்கு ஒரே உதாரணம் சொல்லிடுறேன், என்னென்னா இந்த படத்தில் சமுத்திரக்கனியை அட்வைஸ் பண்ணல. என்ன ஆ, அது பேர் அட்வைஸ் இல்லை, அது ராமின் வழியாக சொல்லும் வார்த்தை. அதனால் நீங்கள் நம்பி போகலாம். எல்லோரும் சொன்னாங்கல்ல இந்த படம் துயரத்தின் அடையாளம்னு, இந்த படம் துயரத்தின் அடையாளம், இந்த படம் கொண்டாட்டத்தின் அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். இந்த படம் மிகப்பெரிய நம்பிக்கை தருது மனிதர்களுக்கு, ராமுடைய எந்த படத்தையும் விட மிகப்பெரிய. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமில்ல, இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக தான் நடிகராக இசையமைப்பாளராக ஒளிப்பதிவாளர் தேனீஸ்வரர் ஆகட்டும், கலை இயக்குனர் ஆகட்டும், இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல நம்புறது இருக்குல்ல, நம்புறதுக்கான காரணம் மம்முட்டிங்கிற கண்ணி இவர்கள் எல்லோரும் இணைத்து கொண்டே வருகிறது. ஓ, மம்முட்டி நம்புறாரத அப்படிங்கிறதுல அந்த நம்பிக்கை ராமின் மேல் இருக்க நம்பிக்கையாக எல்லா டெக்னீஷியனுக்கும் மாறுது. மம்முட்டிக்கு எப்படிப்பா அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு இந்த படத்தில் அப்படின்னு கேட்டால், சத்யராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு போனாலும் நக்கல் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அது இயல்பாகவே வரும்ல அவருக்கு, அதனால் சிறப்பாயிடும். மம்முட்டி அவர்கள் 10 வருஷத்தோட ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன், 3 பிறைன்னு, கே வி சைலஜான்னு மொழிபெயர்த்துருந்தாங்க, அது ஒரு ஆகச்சிறந்த புத்தகம், நான் பல பேர்கிட்ட சொன்னது. அந்த புத்தகத்தில் ஒரு நடிகன் எழுதிய புத்தகத்தில் தன்னை முன்னிறுத்திக்காமல் தன்மேல் அன்பு செலுத்தியவர்கள் இருக்காங்கல்ல, யார் யாரோ அவருடைய வாழ்க்கையில் கடந்து போனவர்கள் அவர்கள் எல்லோரையும் கொண்டாடிப்பார் மம்முட்டி இந்த புத்தகத்தில். 3 பிறைகள்னு ஒரு புத்தகம், 3 பிறைன்னு மம்முட்டி அவர்கள் எழுதிய புத்தகம், கே வி சைலஜா மொழிபெயர்த்துருந்தாங்க தமிழில். அதில் ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன், அது நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ சொல்ல நேரம் இல்லை, அவ்வளோ வர வேண்டியது இருக்குது. அப்படி உற்சாக மனிதர்கள் படத்தை கொண்டாடிட்டே இருக்க பார்த்தீங்களா, அதனால தான் அவருக்கு இந்த பேரன்பு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேரன்பு புரிஞ்ச காரணத்தினால தான் இன்றைக்கி இது சாத்தியப்பட்டிருக்கு. மம்முட்டி போல் இங்கே 100 நடிகர்கள் தேவை, ராம் போல் 100 இயக்குநர்கள் தேவை, அதற்கெல்லாம் முன்னாடி ராமுக்கு தேவை நிறைய பணம். அதாவது பாஸ்கர் சக்தி பேசும்போது சொன்னார், கார் முக்கியமாக வீடு முக்கியமாக நினைக்கிற மக்கள் படம் முக்கியம்னு சொல்லியிருந்தார், படம் முக்கியம் இருக்க வாழ்றவன்னு. நான் சொல்கிறது அயோக்கியன்லாம் இந்த நாட்டில் காரு வீடு வச்சுருக்கான், இவன் வச்சுருக்க வேண்டாமா இல்லையா, அதனால் இவனுக்கு பெரும்பணம் வந்துடணும், பெரும் பணம் தான் மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யும் நம்பிக்கையை கொடுக்கும், இல்லாட்டினா மறுபடியும் ராமும் நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவான். அவன் டைரக்டர் ஆகணும்னா அவன் டைரக்ஷனுக்கு நிறைய பணம் கொடுங்க, இவன் தொடர்ந்து டைரக்டராகவே இருப்பான். சித்தார்த்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், நன்றி, வணக்கம்.